அனைவருக்கும் வணக்கம். சீனாவில் தொடங்கின இந்த கொரோனா இன்றைக்கு உலகம் பூராம் பரவி மிகப்பெரிய கொடூரமான ஒரு நோயாக மாறியிருக்குது. உலகம் முழுவதுமே இன்றைக்கு கிட்டத்தட்ட 16 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு அதில் 95,700 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டுமே பார்த்தோம்னா கூட 6,725 பேர் பாதிக்கப்பட்டு அதில் 227 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. நண்பர்களே, நேற்று ஒரு நாளில் மட்டும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 809 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது மிகவும் கொடூரமாக மக்களை பழிவாங்கி வருது, வேகமாக பரவுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனால தான் இதன் தீவிரத்தை உணர்ந்த நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்ப கட்டத்திலேயே இதை நாம் தடுத்துறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு 21 நாள் ஊரடங்கு உத்தரவு போட்டார். இது மிகவும் அவசியமான ஒன்று அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால தான் இந்தியாவில் இந்த அளவுக்கு எண்ணிக்கை குறைவாக இருக்குது. நம்மளுடைய பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது உலக அளவில் இந்தியாவில் பாதிக்கப்பட்டிருக்கும் அளவு குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. நமது பிரதமர் அவர்கள் அறிவித்த இந்த 3 வார ஊரடங்கு உத்தரவில் இன்றைக்கு 2 வாரங்கள் கடந்து ஓடி இருக்குது. இந்த 2 வார காலம் நமக்கு பல விஷயங்களை உணர்த்தி இருக்கு நண்பர்களே. அதில் மிக முக்கியமான விஷயம் நாம் என்ன உணர்றோம் அப்படின்னா, இதற்கு நாம் கொடுக்க போகிற பொருளாதார விலை மிகப்பெரிய விலையாக இருக்க போகுது. இதனால் இந்தியாவின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. விவசாயத்தில் ஆரம்பித்து தினசரி வேலைக்கு போகிறவங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து சிறு குறு தொழில்கள், பெருநிறுவனங்கள், எம்என்சி வரைக்கும் எல்லா தொழில்களுமே இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, முழுமையாக முடங்கி இருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்த கொரோனாவுக்கு இந்தியா கொடுத்துருக்கிற விலை மிகப்பெரிய விலையாக இருக்கக்கூடும் அப்படின்னு கோல்ட்மேன் சாச் போன்ற பல நிறுவனங்கள் ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. கொரோனா வைரஸால நாம கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நம்முடைய தலைமுறையில் இப்படி ஒரு பாதிப்பை, இப்படி ஒரு முடக்கத்தை நாம கண்டதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் இந்த முடக்கத்துக்கு, இந்த பாதிப்புகளுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு கூட நம்மள பலருக்கும் தெரியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. 2020 முதல் 6 மாதங்களில் நம்ம கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது இந்த கொரோனா வைரஸ். இந்த கொரோனா பாதிப்புலேருந்து மீள்வதற்கு சில மாதங்கள் ஆகும் அப்படின்னு ஆரம்பத்தில் கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இது மேலும் பல மாதங்கள் பிடிக்கக்கூடும், சில தொழில்களுக்கு ஆண்டுகள் கூட ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோவை போன்ற சிறு தொழில்கள் மிகுந்த நகரங்களில் அந்த சிறு தொழில்கள் மீண்டு வர பல ஆண்டுகள் ஆகும், இதில் பலவும் இனி எழவே முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற பேச்சும் எழ ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. ஊரடங்கு உத்தரவை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு பெரும்பாலான மாநில அரசுகள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க மத்திய அரசுகிட்ட. அதே சமயத்தில் சில எம்பிக்களும் சில மாநில அரசுகளும் ஊரடங்கை படிப்படியாக நம்ம விலக்க வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்திய தொழில்துறையும் ஊரடங்குக்கு படிப்படியாக விலக்கு கொடுக்கணும். அத்தியாவசியமான பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் பல தொழிற்சாலைகளுக்கு சிறிது சிறிதாக விலக்களிக்க தொடங்கணும், இல்லைன்னா பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டால் இந்திய பொருளாதாரம் சுணக்கத்திலிருந்து மீள்வது மிகப்பெரிய சவாலாக அமைஞ்சிரும் அப்படின்னு தொழில்துறையினர் பலரும் பேசி வர்றாங்க. மிக சுலபமாக ஒருவர்கிட்ட இருந்து மற்றவர்களுக்கு இந்த நோய் பரவிடுறதுனால சோசியல் டிஸ்டன்சிங், அதாவது சமூக விலகலை கடைபிடிப்பது தான் இதை கட்டுப்படுத்த மிகச்சிறந்த வழி அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனால தான் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 21 நாட்களுக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்தார். இதனால பொதுமக்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, பெரும்பாலானவர்கள் வெளியில் நடமாடுவதே கிடையாது. தொழில் நிறுவனங்கள் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டுருச்சு. பள்ளி கல்லூரிகள் மட்டுமில்லாம அனைத்து பொதுமக்கள் கூட்டமாக கூடும் இடங்களும், அதாவது திரையரங்குகள், திருவிழாக்கள், மத கூட்டங்கள் போன்றவை எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்குது. அத்தியாவசிய பொருட்களை வழங்குகிற சிறு சிறு கடைகளை தவிர
பிற கடைகள் அனைத்துமே இழுத்து மூடப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட நம் அனைவருடைய வாழ்க்கையுமே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துருச்சு அப்படின்னே நம்ம சொல்லணும். இதனால தொழிலாளர்கள் பலர் வேலையை இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் உணரணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய உற்பத்தி முழுமையாக முடங்கிருச்சு அப்படின்னே சொல்லணும். இதில் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருப்பது நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த மக்களும் ஏழை எளிய மக்களும் தான் அப்படின்னு சொல்லணும். ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் அப்படின்னு அரசு அறிவித்தாங்க. அதை தாண்டி இந்த முழு முடக்கத்தை அரசாங்கம் நீட்டிப்பாங்களா அப்படிங்கிறது இதுவரைக்கும் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. இந்த நிலையில் கொரோனாவுடைய பாதிப்பின் எதிரொலியாக 2020-21ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 1.6% மட்டுமே இருக்கும் அப்படின்னு கோல்ட்மேன் சாச் நிறுவனம் தனது அறிக்கையில் சொல்லியிருக்குது. இந்த கொரோனா தாக்கத்திற்கு முன்பு அறிக்கை வெளியிட்டிருந்த இதே நிறுவனம் 2020-21ஆம் நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் 3.3% வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1970-80களில் 2009ஆம் ஆண்டிலும் இந்தியா சந்தித்த பொருளாதார வீழ்ச்சியை விட கொரோனா பாதிப்பால் இப்பொழுது மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க. இதே போல தான் ஃபிட்ச் அப்படிங்கிற மற்றொரு ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் 2020-21ஆம் நிதியாண்டில் கொரோனா பாதிப்பால் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்னு எச்சரிச்சிருக்கிறாங்க. சீனாவில் இந்த கொரோனா பாதிப்பு துவங்கிய போது அது பிற நாடுகளுக்கு பரவும் அப்படிங்கிற அச்சம் ஏற்பட்டது. அப்பொழுது ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டில் மட்டுமே கொரோனாவுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அது ஜூன் வரை நீடிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு அந்த ஆய்வு அறிக்கை சொல்லுது. கொரோனாவின் தாக்கத்தால் இந்தியாவில் சுமார் 40 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சர்வதேச தொழிலாளர் அமைப்பு சொல்லியிருக்குது. இந்தியாவில் பல கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் தள்ளப்படுவாங்க அப்படின்னும் ஒரு ஆய்வறிக்கை சொல்லியிருக்குது. கொரோனா பாதிப்பால் எல்லா தொழில்துறைகளும் முடங்கியுள்ளன. இதனால் நிறுவன உரிமையாளர்களால் தொடர்ந்து வருவாய் ஈட்ட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்குது. அதன் காரணமாக அவங்களால் வங்கியில் வாங்கிய கடன்களை முறையாக செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்குது. ஒருவேளை அப்படி நடக்கும் பட்சத்தில் அரசுக்கு வாராக்கடன்கள் மேலும் அதிகரித்து மென்மேலும் நஷ்டத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு அரசு முறையான சலுகைகளை அறிவித்து பெரும் நஷ்டத்திலிருந்து அந்த தொழில் நிறுவனங்கள் மட்டுமல்ல அரசாங்கத்தையே காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக போக்குவரத்து துறை, சுற்றுலாத்துறை மற்றும் ஹோட்டல் துறையினர் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த துறைகளில் சுமார் 5% சரிவு காணப்பட்டாலே இந்தியாவின் மொத்த வளர்ச்சியில் சுமார் 1% குறையும் அப்படிங்கிறது தான் கணிப்பு. மொத்தத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் 2% குறையும் அப்படின்னு கணிக்கப்பட்டுள்ள நிலையில் இது கொரோனாவின் வீரியத்தை பொறுத்து மேலும் சரிவை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கொரோனா வைரஸ் காரணமாக இந்தியாவின் 80% நிறுவனங்கள் பணப்புழக்கம் இல்லாமல் திணறி வர்றாங்க. இந்தியாவில் தற்போது வரைக்கும் கொரோனாவின் தாக்கம் வீரியமடையாத நிலையில் அதன் தாக்கம் தற்போதே 53% நிறுவனங்களில் தெரிவதாக FICCI அமைப்பு சொல்லியிருக்குது. இந்தியாவில் சிறு குறு தொழில்கள் துவங்கி பெருநிறுவனங்கள் வரைக்கும் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் அனைத்து தர தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு IT நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு கான்ட்ராக்ட் லேபராக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே இன்னைக்கு சம்பளம் வராத ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சர்வைவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் மேம்போக்கான அறிவிக்கைகளை மட்டுமே கொடுக்காமல் உண்மையிலேயே தொழில் நிறுவனங்களுக்கு டாக்ஸிலிருந்து விதிவிலக்கு கொடுக்கலாம். அது 1 வருடத்துக்கோ அல்லது 3 வருடத்துக்கோ டாக்ஸ் இல்லாமல் பண்ணலாம். அதே போல் தனிநபருக்கான வீடுகளுக்கும் பிற ப்ராப்பர்ட்டிஸுக்குமான சொத்து வரிக்கு விலக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தனிநபர் வருமானத்துக்கு 1 வருடத்துக்கோ 2 வருடத்துக்கோ விலக்கு அளித்தாங்கன்னா இது இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க, இந்திய மக்கள் மீண்டும் நிமிர்ந்து நிற்க பெருமளவில் உதவும் அப்படின்னே பலரும் சொல்கிறாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய மத்திய அரசு பல நடவடிக்கைகளை ஆய்ந்து ஆராய்ந்து தீர்க்க சிந்தித்து எடுத்து வர்றாங்க. ஆனால் பொதுமக்களை காப்பாற்றும் வகையில் இந்த மாதிரியான வரி குறைப்பு, வரி விலக்கல் போன்ற விஷயங்களை
செய்ய வேணும் அப்படின்னு பல தரப்புல இருந்தும் கோரிக்கை எழுது நண்பர்களே. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன் கைஸ். பை பை.